بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون الله سبحانه وتعالى منيدنوديا அறிவை பற்றி இப்போ நான் ஓதின ஆயத்தில் கூறும் பொழுது துனியாவுடைய விடயத்தையும் கூட அவன் மேலோட்டமாகத்தான் அறிஞ்சிருக்கிறான் என்கிறத சுற்றி காட்டுகிறான். ஆஹ்ராவுடைய அறிவை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அதில் மறதியாளர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆஹ்ராவுடைய அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இல்லை, இருக்குது என்றாலும் மறதியிலே இருக்கிறார்கள். அதிகமாக இன்று எங்களுக்கு மறதி மாபெரும் நாசத்தின் பக்கம் எடுத்து கொண்டு போகுது. மறதி எங்களுக்கு பல துன்பங்களையும் விளைவிக்கிறது. இதனால் தான் மனிதன் சில சந்தர்ப்பங்களில் மறதியில் பாவங்களை செய்துவிடுகிறான். தொழுகையை வீணடிக்கிறது ஒரு விதமான பாவம். அது மறதியினாலும் ஏற்படலாம், வேண்டுமென்றே ஏற்படலாம். நேரத்தை பிற்படுத்தி பிற்படுத்தி இறுதி நேரம் வரைக்கும் இருந்து தொழக்கூடியவங்க எங்களில் எவ்வளவோ பேர் இருக்கிறான். இது ஒரு பாவம் என்பதனை கூட விளங்காமல் அதிகமானவர்கள் அதை வீணடிக்கிறாங்க. இதனால் தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அதனுடன் சபுரை சேர்த்துக்கிறான். சபுர் வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் இடத்துல உதவி தேருங்க. அதே மாதிரி வாமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகை கொண்டு ஏவுங்க, அதில் நீங்கள் பொறுமையாயிருங்க. ஏன் அப்படி அல்லாஹ் தொழுகையுடன் பொறுமையை இணைத்திருக்கிறான் என்றால், ஒரு பொறுமைசாலிக்கு தான் தொழையிலும், ஒரு பொறுமைசாலிக்கு தான் தொழுகையுடைய நேரங்களை பேண முடியும். அவருக்குத்தான் அதற்குரிய நிபந்தனைகளை சீரான முறையில் நிறைவு செய்ய முடியும். இந்த தொழுகையும் பொறுமையுமோட அல்லாஹ் ரிஸ்க சேர்க்கிறான். லா நஸ் அலுக்க ரிஸ்கா, அப்போ தொழுக வரணும், பொறுமை இருக்கணும். அதாவது தொழுகிறதுக்கு விடமாட்டாது. தொழக்கூடிய சந்தர்ப்பங்களில் சோம்பல்கள் தட்டும், மஸ்ஜிது போகக்கூடிய நேரங்கள் குறைவானதாக அமையும், அல்லது அறவே போக முடியாமல் இருக்கும். இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிற்போக்குக்கு காரணமாக இருக்கு. அதனால் என்ன நடக்கும் என்றால் மறதியில் மனிதன் விழுந்து விடுகிறான். அல்லாஹ் தொழுகையோட பொறுமையோட ரிஸ்கை சேர்த்து வைக்கிறான். ஏன் பொறுமையை தொழுகையோட சேர்த்தான் என்றால், ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரம் தொழணும், அதற்காக வேண்டிய எங்களுடைய எல்லா விதமான அலுவல்களையும் விடணும். கொஞ்சம் நேரம் தான், ஆனாலும் மாபெரும் பரக்கத்தை ரஹ்மத் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பொறுமையாக அவைகளை மேற்கொள்றதின் காரணமாக ஏற்படுத்தி கொடுக்குறான். அது வேற நஃப்லான வணக்கங்களை செய்ய முடியும் என்றால் இன்னும் பொறுமை கொள்ள வேண்டும். இதனால் தான் அதிகமாக அமல்களின் பொழுது பொறுமை கொள்ளுங்க, பாவங்களுடைய நேரத்தில் பொறுமை கொள்ளுங்க. அப்படின்டா என்னது, பாவம் முன்னால் வருது, அதை செய்யாமல் பொறுமை கொள்வது, அந்த இடங்கள்லேருந்து விலகிறதும் ஒரு விதமான பொறுமை. அதேமாதிரி அவைகள் நடக்கூடிய இடங்களில் எங்களுக்கு அகண்டு விடவும் மேலாது, சில சந்தர்ப்பங்கள் அங்கினைக்கு நாங்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டாகும். இப்படியான நேரங்கள்லையும் பொறுமை ரொம்ப முக்கியம். யார் பாவங்களை விடுறாங்களோ அவங்களுக்கு தான் தொழுக ரொம்ப லேசாகிடும். யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் மிகுதோ அவங்களுக்கு தான் தொழுக லேசாகிவிடும். இன்னஹா ல கபீரத்துன் இல்லா அல் ஹாஷியின், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தொழுகையை பற்றி, அது அல்லாஹ் பயந்தவங்களுக்கு மட்டும்தான் இலகுவாக இருக்கும், அப்படி இல்லாதவங்களுக்கு அது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். அல்லாஹ் பயந்தவங்க யார், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வானஹும் இலைஹி ராஜிஊன், அவர்கள்கிட்ட ரெண்டு தன்மறிக்கும் ஒன்று, நாங்கள் அல்லாஹ் சந்திப்போம் என்றொரு எண்ணம். அல்லாஹ்வை சந்திக்க வேணுமே, நான் அவன் கடமையாக்கிய ஃபர்லான விஷயத்தில், அவன் எஜமான் என்று நிரூபிக்கப்படக்கூடிய விடயத்தில் தவறு செஞ்சிட்டேன் என்றா எப்படி அவனை சந்திக்கிறது என்ற சிந்தனை
அவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். வைணகம் அலேஹி ராஜியோன், மேலும் அவர்கள் அவனிடத்தில் மீண்டு போகணும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். யாரிடத்துல அல்லாவை சந்திப்போம், அல்லாவிடத்தில் மீண்டு போவோம் என்ற எண்ணம் இல்லையோ அவங்க மறதியாளர்கள். அவங்க தான் தொழுகையை வீணாக்குவாங்க. அதோட நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேணும், அதுக்கு ஒரு பொறுமை தேவை. 5 நேரங்களையும் உலு செய்யணும். மேலும் தஹஜ்ஜுத் போன்ற வணக்கங்கள் செய்வதாக இருந்தால் அதிலையும் தூக்கத்தை தியாகம் செய்யணும். அல்லாஹ் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மல்லாஜி என்று சொல்லி சொல்லுகிறான். தன்னுடைய சுகமான இனிமையான தூக்கத்தில் இருந்து தன்னுடைய விழாப்புறங்களை அதை விட்டும் அகற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் மூமின்கள் என்று மூமின்களுடைய சிஃபாத்துகளை ஏராளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி கொண்டு வரும் பொழுது, அவர்கள் தஹஜ்ஜுதுடைய சந்தர்ப்பத்தில் எல்லாரும் அல்லாவை திக்ரு செய்யக்கூடியவர்கள், நல்லடியார்கள் விழித்து கொள்ளக்கூடிய நேரங்களில் தூங்க மாட்டார்கள். அவங்க தன்னுடைய விழாப்புறங்களை அகற்றிக்கொள்வார்கள். அகற்றிக்கொண்டு தன்னுடைய ரப்பை நாடுவார்கள். எதுவும் ரப்பகும், ரப்பை அழைப்பார்கள். துவா கேட்பாங்க அந்த நேரத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை அழைப்பாங்க. பாருங்கள், அங்கே இப்போ அவச்சரிக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அழைப்பாங்க. அப்படின்னா அல்லாஹ் பதில் கொடுக்க தயாராகிறான் அந்த நேரத்தில். அல்லாஹ் எல்லாரும் சுகண்டியான தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தூக்கத்தை தியாகம் செஞ்சு, தூக்கத்தை தியாகம் செய்கிறன்றது அந்த நேரத்தில் ஒரு லேசான வேலை ஒன்று இல்லை. அது எல்லாராலையும் செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை சந்திப்போம்ன்ற பயமிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அது செய்யணும். அவர்கள் விழாப்புறங்களை அகற்றிக்கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், தூக்கம் மேலிட்டு வருது. அந்த நேரத்தில் விழாப்புறங்களை அகற்றிக்கொள்வது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்போ அதுக்கும் ஒரு பொறுமை தேவை, அல்லாஹ் சந்திப்போம் என்ற சிந்தனை தேவை, அவனிடத்தில் மீண்டு போவோம் என்ற அந்த எண்ணம் தேவை. ஏதோ ஒன்று ரப்பகும், தன்னுடைய ரப்பை அழைப்பார்கள். ஹவுஃபன் வத்தமான், அந்த அழைப்புக்குள்ளேயும் 2 தன்மை. என்னது? ஒன்று பயம், அடுத்தது ஆதரவு. அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்ற பயமும் இருக்கும், இல்லை அவன் இரக்கம் உள்ளவன் என்ற ஆதரவும் இருக்கும். அப்படி இல்லாமல் தான் செய்யக்கூடிய ஒரு செயலை வச்சு திருப்தி அடையக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்படியாக எங்களுடைய உயிர் வாழ்வதற்கான உலகத்திலையும் தான், நாளை மறுமையிலும் தான் தரப்பட்ட சாதனம் கண்ணியமிக்க இந்த தொழுகை. அது வந்து மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டு இருக்குது. இன்ன சொலாத கானத் அலல் முஃமினீன் கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்டதாக கட்டாய கடமையாக. இன்னைக்கு கிதாப் என்றது கடமை. இன்ன சொலாத்த கானத் அலல் முஃமினீன், மூமின்களின் மீது தொழுகை கிதாபன், எப்படியான கிதாப், கடமையாக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டது. எப்படியான கடமை? மௌகூத்தா, மௌகூத்தானா நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும். அல்லாவே நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லும் பொழுது எப்படி எங்களுக்கு தைரியம் வருது நேரம் தவறி தொழுகிறதுக்கு? எப்படி எங்களுக்கு தைரியம் இருக்குது அதை கலா செய்கிறதுக்கு? எப்படி அதில் பொடுப்போக்கு செய்கிறதுக்கு தைரியம் இருக்குது? நாங்கள் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். எனவே இது ஒரு பெரிய பாவம். இன்றைக்கு நாங்கள் இந்த பாவத்தை பாவம் என்று கூட உணர்றோம் இல்லை. சில எங்களுடைய விடயங்களின் மீது நாங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய துனியா ஆஹராவுடைய வெற்றிக்காக எதனை தந்தானோ அதனை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். அருமை சஹாபாக்கள் பிறண்டாங்க மண்ணில், அவங்க ஆனந்தத்தோட குதூகலத்தோடு இருக்கிறத கண்டு மக்கள் கேட்டாங்க, யூதர்கள் கூட கேட்டாங்க, என்ன இது? இல்லை, எங்களுக்கு தொழுகை கொடுக்கப்பட்டது. சுப்ஹான், இதுதான் மூமின்களுடைய தன்மை. ரப்பிடத்தில் நேரடியாக கேட்கறது சந்தர்ப்பம் தரப்பட்டது. ரசூலாட்ட சொல்லித்தான் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அல்லாஹ் இப்போ நேரடியாகவே அவனோட உரையாடுறதுக்கு, நேரடியாகவே அவனுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை தட்டுறது, நேரடியாகவே அவனுடைய நிக்மத், அதாவது அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு மாற்றமான கோபத்தினுடைய விடயங்களை தட்டுறதுக்கு உண்டான எல்லா விதமான நலவுக்கும் வாசலாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த தொழுகையை ஆக்கி தந்திருக்கிறான். இதனால் இதனை நாங்கள் வீணடிக்கிறது ஒரு பெரிய பாவம்ங்கிறத மறந்துவிடக்கூடாது. வமா ஃபி துன்யா வல் ஆஹிரா ஷர்ருன் வதா உன் இல்லா சபபுஹு அஸ்-துனூபு வல் மஆசி. அப்போ துன்யாவில் என்ன வித கெட்ட விடயங்கள் உருவாகி இருக்கிறதோ
எப்படியான நோய்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறதோ இதற்கு காரணம் மனிதனுடைய பாவமும் மாறுபாடும் தான். எந்த அளவுக்கு இந்த தொழுகை வீணாக்கக்கூடிய மாறுபாடு மனிதனை கொண்டு போயிட்டு சேர்க்கும் என்றா சொர்க்கத்தை அவனுக்கு தடையாக்கிடும். ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட மரத்தை நெருங்கியதன் காரணமாக சொர்க்க வாழ்க்கை தடுக்கப்பட்டுச்சு. பல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு தொழுகிய நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி அதை வீணடிப்போம்? மரத்திடத்தில் போயிட்டு கனியை சாப்பிட்டதுனால சொர்க்க வாசல் தடையாக்கப்பட்டுச்சுண்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கடமையாக்கினோண்ட வீணடிக்கிறதின் காரணமாக எப்படி எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும்? அந்த பாவத்தின் காரணமாக தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டான். அதே மாதிரி யார் தொழமாட்டாங்களோ அவங்கள்ட்ட ஷைத்தானுடைய தன்மை இருக்குது. யார் தொழுகையுடைய நேரத்தை வீணடிப்பாங்களோ அவங்களிடத்தில் ஷைத்தானுடைய தன்மை இருக்குது. ஷைத்தான் ஒரே ஒரு சஜிதா கொஞ்சம் தலை சாய்க்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யப்பட்டான். இதனால் ஓஹரிஜ இபிலிஸ் மி மலக்கோத்தி சமாவாத், வானத்தினுடைய உயர் அந்தஸ்தில் இருந்து அவன் வெளியேற்றப்பட்டான். சுபஹானல்லாஹ், ஒரு சஜிதா செய்யாதின் காரணமாக இன்றைக்கு எத்தனை சஜிதாக்களை வீணடிச்சு கொண்டு நாங்கள் வெறுமனை பேரம் பேசி கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய துனியாவுடைய வளங்களை வைத்து நாங்கள் சீதேவிகள் என்று நினச்சி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே இது காஃபிர்களுக்கு கொடுக்கறது மாதிரி, இது ஒரு சோதனைக்கு தான் கிடைக்கப்படுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது, வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டதும் இந்த பாவத்தின் காரணமாகத்தான். ஆத் சமூத் கூட்டங்கள் காற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனுப்பி அதனை அவர்களின் மீது சாட்டி அவர்களை அழித்ததும் இந்த பாவத்தின் காரணமாக. சமூதுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சத்தத்தை உருவாக்கி அழித்தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நகரம் கிராமங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வானத்துக்கு உயர்த்தினான். அந்த அளவுக்கு உயர்த்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஃபஜ்அல ஆலியஹா சாஃபிலஹா, அதனுடைய உயர் பகுதியை கீழே ஆக்கிறான்டா, அப்படியே பெறட்டி விட்டான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மேகத்தினுடைய வடிவத்தில் வேதனை அனுப்பினான். இந்த பாவங்கள் சோதனைகள் இவைகள் ஒவ்வொன்றோட இணைந்திருக்குது. பாவத்தோட சோதனை இணைந்திருக்குது, அதே மாதிரி ஃபித்னாக்கள் இணைந்திருக்குது. எந்த ஊட்டில் பாவம் நடக்குமோ, எந்த ஊட்டில் தொழாதவர்கள் இருப்பார்களோ, இதை விட ஒரு பெரிய பாவம் எதிரிக்க முடியும்? மா ஹல்லத் ஃபி தாரின் இல்லாஹல கத்ஹா, அந்த வீட்டை அழித்து நாசமாக்கியே தீரும். வலாஃபி கொலோபின் இல்லா அஹமத்ஹா, எந்த உள்ளத்தில் பாவம் இருக்குதோ அதிகமாக அந்த உள்ளத்தை இருட்டாக்கி போட்டுடும். வலாஃபி அஜிசாதின் இல்லா அஸபத்ஹா, எந்த உடம்புல பாவம் இருக்குதோ அந்த உடம்பை அல்லாஹ் வேதனை செய்தே தீர்வான். வலா அதாவது அசில் தௌபா நசீபாக்கவில்லை என்றால் அல்லாஹ் வேதனை செய்வான். வலாஃபி உம்மத்தின் இல்லா அசல்லத்ஹா, எந்த சமுதாயத்தில் எந்த உம்மத்தில் இந்த பாவங்கள் இருக்குதோ அல்லாஹ் அந்த உம்மத்தை கேவலப்படுத்தியே தீர்வான். வலாஃபி நுஃபூசின் இல்லா அஃப்சதத்ஹா, எந்த நஃப்ஸுகளில் எந்த ஆத்மாக்களோட இந்த பாவங்கள் இணைந்திருக்குதோ அல்லாஹ் அதனை குழப்பத்தில் ஆழ்த்தியே தீர்த்துவான். ஹசரத் அலி ரலி அல்லாஹு தாலான்னு சொல்கிறாங்க, மா நஸல பலா உன் இல்லா பிதம்பின், இறங்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் பாவத்தின் காரணமாகத்தான் இறங்குது. வலா ருஃபியா இல்லா பி தௌபத்தின், அது நீக்கப்பட்டதாக இருந்தால் தௌபாவின் மூலமாகத்தான் நீக்கப்படுது. இதனால் அவர்கள் சொல்கிறாங்க, இதா குந்தஃபி நேமத்தின் ஃபர் ஏஹா, ஏதாவது ஒரு நேமத்து நீங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தால் அதனை பாதுகாத்துக்கோங்க. ஃபைன் துனூப துசீலு நேம், ஏனெனில் பாவங்கள் நேமத்துகளை இல்லாமல் ஆக்கிவிடும், அது தன்னை விட்டு நீக்கிவிடும் என்று சொல்கிறாங்க. எனவே நாங்கள் இன்றைக்கு சில விஷயங்களை பாவம் என்று சொல்லி நினைக்கிறோம், அதை விட்டும் தவிர்ந்திருக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை மறதியில் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அதில் ஆக பயங்கரமானதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கட்டளைகளை வீணடிக்கிறது. அதிலும் முக்கியமானது தான் அல்லாஹ் மூமின்களுக்கு என்று வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட இந்த தொழுகையில் நாங்கள் பொடுப்போக்காக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படியான விடயங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய புகழை
எந்த அளவுக்கு பாட வேணும் என்கிறத சொல்லும் பொழுது நாங்கள் ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபில் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் என்று சொல்லி அவனுடைய ஹம்து அவனுடைய புகழை கொண்டு ஆரம்பித்து இருக்கிறார். இப்படியாக ஐந்து சூராக்கள் குர்ஆனிலே ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் சொல்லுங்க பார்ப்போம் என்னாண்டு, நாங்கள் இப்போ ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், தன்னுடைய அடியானின் மீது வேதத்தை இறக்கிய அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது தான் தினசரி நாங்கள் ஓதும் சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது சூரத்துல் அன்ஆம், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லார்ல வ ஜலல்லுல் மாத்தி வன்னூர் சும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன் என்று சூரத்துல் அன்ஆம் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை பூமிகளை படைத்த அல்லாஹ் புகழுக்குரியான், வ ஜலல்லுல் மாத்தி வன்னூர் அங்கே அல்லாஹ் இருளையும் நூர் என்ற பிரகாசத்தையும் ஏற்படுத்தினான், சும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன் பிறகும் கியாஃபிர்கள் தன்னுடைய ரப்பை விட்டும் திசை திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது நாலாவது தான் சூரா சபா உடைய ஆரம்பம் வஹிய அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபி ஸமாவாதி வமா ஃபில் அர்தி வலஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரா, அதாவது வானங்கள் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்துக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழுக்குரியவன், வலஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரா ஆஹிராவில் அவனுக்கே அனைத்து புகழும் சொந்தமானது. இந்த துனியாவில் பல புகழுக்கு சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடன் கூட்டு சேர்வதற்கு விரும்பாததின் காரணமாக வலஹுல் ஹம்து ஃபில் ஆஹிரா ஆஹிராவிலையும் அனைத்து புகழும் அவனுக்கே என்று சொல்லி. அடுத்தது அஞ்சாவது தான் சூரா ஃபாத்திர். சூரா ஃபாத்திர் அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரி சமாவாத், அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரி சமாவாத்தி வளர்லி ஜாயிலில் மலாய்கதி ருசுலன், வானங்கள் பூமிகளை படைத்தவனான அல்லாஹ் அவன் ஃபாத்திர் புகழுக்குரியவன், ஜாயிலில் மலாய்கதி ருசுலன் மலாய்க்காமார்களை அல்லாஹ் தூதுவர்களாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய புகழ் அவன் மற்றவர்களுக்கு செய்ய முடியாத தன்மைகளை தன்னகத்தை உள்ளடக்கி அவனையே புகழ்ந்து கொள்கிறான். இப்படி ஐந்து சூராக்கள் அல்ஹம்து லில்லாஹி என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் ஜீனத்தாக ஆக்கியிருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் ஓதக்கூடிய ஆயத்து தான் இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல்லஹா. ஏற்கனவே ஆரம்பத்தில் ஃபல அல்லக பாஹி உன் நப்சக அலா ஆசாரிஹிம் என்று நாங்கள் ஓதிடும். லா அல்லக்க பாஹி உன் நப்சக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீசி அசஃபா என்கிறத இறுதியாக ஓதினோம். அங்கே ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தின் மீது கொண்ட இரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அத்துடனே அவர்களுக்கு அல்லாஹ் மனிதர்களோட சம்பந்தப்படுத்தி ஏற்படுத்திய கடமையை செய்யும் விஷயத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வு உள்ளவர்கள் என்கிறதனையும் இந்த ஆயத்தில் சுட்டி காட்டுகிறான். அதனால் எது எங்களுக்கு பொறுப்பாக இருக்குதோ அந்த விஷயத்தில் எங்களை இயன்றளவு செலவு செய்ய வேண்டும் என்கிறதும் இந்த ஆயத்தினுடைய ஒரு படிப்பினைத்தான். அல்லாவே கேட்கும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனம் செலுத்தினாங்க தன்னுடைய கடமையின் மீது. இறுதியில் அல்லாஹ் கேட்ட அந்நபியே, நீங்கள் உங்களை அழித்து கொள்ளப் போகின்றீர்களா? அலா ஆசாரிஹிம், அவர்களுடைய புறக்கணிப்பின் காரணமாக அவர்களை துயர்ந்து போயிட்டு நீங்கள் உங்களை வீணாக்கி கொள்ள போகிறீங்களா? இல்லம் மினோ பிஹாதல் ஹதீசி அசஃபா, கவலையில் நீங்கள் உங்களை நாசமாக்கி கொள்ள போகிறீங்களா? இந்த குர்ஆனுடைய போதனையை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்கிறதின் காரணமாக என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இவர்கள் புறக்கணிக்கிறதுக்கும்
காரணம் ஒரு சோதனை தான். அந்த சோதனைன்னா அதனை சரியான முறையில் அவர்கள் உணராததின் காரணமாக திசை மாறி போகிறார்கள். அந்த சோதனை இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி, இந்த பூமியின் மீது இருக்கக்கூடியவைகளை நாங்கள் ஆக்கினோம் ஜீனத்தல்லஹா, அந்த பூமியை அலங்கரிக்கக்கூடியதாக. ஏன் அலங்கரிக்கக்கூடியதாக பூமியில் உள்ளவற்றை ஆக்கினோம்? லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்சனு அமலா, அவர்களில் யார் ஆகவும் சிறந்த நல்லமல் செய்கிறார்கள் என்று லினபுலுவஹும், சோதிக்கிறதுக்காக வேண்டி. இந்த சோதனை எனும் பொழுது தஃப்ஸீருல் குர்த்துபியில் ரெண்டு விடயங்களை எங்களுக்கு சொல்லித்தாராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது இந்த துனியாவை ரிஜால்களை கொண்டு, ஆண்களை கொண்டு அலங்கரித்தான் என்று இப்னு ஜுபைர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தஃப்ஸீர் சொல்கிறாங்க. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும், பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஜீனத்தான். அது ஆமாக பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சிலவற்று இருக்குது ஜீனத் இல்லை, சில பயங்கரமான அசிங்கமான வஸ்துகள் இருக்குது. ஆனால் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜீனத்தாகத்தான் படைத்து வைத்திருக்கிறான். அத்துடனே அந்த ஜீனத் வெளியாக வேணுமெங்கிறதுக்காண்டி அசிங்கத்தை மூடி மறைச்சிருக்கிறான். அந்த ஒரு காரணமாகவும் அல்லாஹ் பூமியில் இருக்கக்கூடியவைகளை நாங்கள் ஜீனத்தாக அழகாக ஆக்கியிருக்கிறோம் என்கிறத இங்கே சுட்டி காட்டுகிறான். அந்த வகையில் ஹசரத் ஜுபேர் ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அராத பி ஜீனத்தி அர் ரிஜால், ஜீனத் கொண்டு முராத் ஆண்கள் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி முஃபஸ்ஸிர் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இக்ரிமா ரலியல்லாஹு ரஹமத்துல்லாஹி அலைஹி, இவங்க எல்லாரும் சாபீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன் அவங்களுடைய மற்றும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இங்கே ஜீனத் என்கிறது உலகத்தினுடைய அலங்காரம்ங்கிறது அல் ஹுலஃபா வல் உமரா, அதாவது ஹலீஃபாக்களும் உமராக்களும், அதாவது சில லீடர்களும் சில ஹலீஃபாக்களும் பிரதிநிதிகளும் என்று சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு உண்டான காரணமும் இருக்குது. ஏனெனில் இவர்களை வைத்துத்தான் சில விஷயங்களை நிர்வகிக்க முடியும். அல்லாஹ் துனியாவில் சில விடயங்களை பொறுப்பு கொடுத்து அவர்களை வைத்து அவைகளை அலங்கரிக்கிறான். அவர்கள் அலங்கரிக்கக்கூடிய நேரத்தில் ஹராம் ஹலால் பேணாதவர்களாகவும் இருப்பார்கள். அப்போ இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஹுலஃபா உமரா, பாவமும் அவங்களுக்கு ஜீனத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவைகளும் அவர் பொறுப்புதாரியின் உடைய அனுமதியின் பேரில் தான் நடக்கும் என்ற அடிப்படையில் இங்கே ஹுலஃபாக்கள் உமராக்கள் பிரதிநிதிகள் சில தலைவர்கள் பொறுப்புதார்கள் என்கிறதும் கூறப்பட்டு இருக்குது. இந்த உலமாக்களுடைய கருத்து ஜீனத்துள்ளார், பூமியில் அல்லாஹ் பல ஜீனத்துகளை வைத்திருக்கிறான். அதில் அந்நம் அல் மலாபிஸ் வசிமார் வல் ஹலிரா வல் மியா என்று ஆடைகள், பல அருட்கொடைகள், ஞாமத்துகள், பழங்கள், பசுமைகள், நீர் வகைகள் என்று அல்லாஹ் ஜீனத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதே மாதிரி சில மலைகள், அதில் ஜீனத் இல்லாத மலைகளும் இருக்குது, ஜீனத்துடைய மலைகளும் இருக்குது. பசுமையான மலைகள் அந்த பூமியை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்குது. மற்றும் சில மலைகள் அதனுடைய அலங்காரம் இல்லை, சில படைப்புகள் இருக்குது, பாம்புகள் மற்றும் உண்டான தேள்கள் போன்றவைகள், அவைகள் அழகில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளுடைய அந்த அசிங்கத்தையும் மூடி மறைச்சு இருக்கிறான். ஏன் இந்த பூமியை அலங்கரித்து மனிதனை ஆகுன்னல் அமல் செய்கிறது யார் என்று சோதிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ யார் திசை திரும்புவார்களோ அவங்க இந்த அசிங்கங்களை மறந்து மேல்வாரியான விடயங்களை மட்டும் அறிந்து அதன் மீது சாய்ந்து விடக்கூடியவர்களாக ஆகிவிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நபி அவங்களை அழிவில் போட்டுக்கொள்ளக்கூடிய விடயத்தில் இறந்து கொஞ்சம் தஸ்லியா ஆறுதல் கொடுக்கறதுக்காக வேண்டித்தான் இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறான் என்கிறதையும் கூறியிருக்கிறான். நாங்கள் ஒரு சோதனைக்காகத்தான் இந்த ஜீனத்தை ஆக்கி வைத்திருக்கிறோம். இதனால் நபியே
அவர்கள் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நேரங்களில் உங்களை புறக்கணிப்பாங்க, இந்த குரானை புறக்கணிப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறதை போல இருக்கிறது என்கிறதனையும் இந்த ஆயத்தில் தஃப்சீர் சொல்கிறாங்க. இலா தஹ்தம் யா முஹம்மத் லி துன்யா வஹ்லிஹா ஃப இன்னா இன்னமா ஜஅல்னா தாலிக இம்திஹானன் வஹ்திபாரன் லி அஹ்லிஹா. அதனால் அது அவர்களை ஒரு பரிசீலனை செய்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இதன் காரணமாக ரொம்ப அழிவில் உங்களை போட்டுக்கொள்ள வேண்டாம். ஃபமின் ஹும்மைய தப்பர் வயுமின், அவர்களில் இவைகளை சிந்தித்து எங்களுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து ஈமான் கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார்கள். வமின் ஹும்மை அக்ஃபுர், அவர்களில் நிராகரிக்கக்கூடியவர்கள் அதனை புறக்கணித்து குஃப்ரியத்தில் போகக்கூடியவங்களும் இருப்பாங்க. சும்மயோமல் கியாமதி பைன ஐதீஹிம், அவர்கள் நால மறுமையில் எங்களுக்கு முன்னால் தான் வர வேணும். ஃபலாயு அல்லிமன் அலைக்க குஃப்ருஹும் ஃப இன்னா நுஜாசீஹிம், இதனால் அவர்களுடைய குஃபுர் உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். அது உங்களை பெரிதாக உங்களுக்கு சிந்தனையில் ஆழ்த்திவிட வேண்டாம். நாங்கள் அவைகளுக்கு உண்டான கூலிகளை கொடுப்போம். அத்துடன் இந்த துன்யா வந்து ஹசரத் ரசூலுல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் அத்துன்யா ஹல்வத்துன் வ ஹல்திரா, இந்த துன்யா இனிமையானது பசுமையானது என்று சொன்னாங்க. இன்னமொரு கருத்து இது, இன்ன துன்யா ஹொல்ரத்துன் இன்ன துன்யா ஹல்திரத்துன் ஹல்வத்துன் வல்லாஹு முஸ்தஹலிஃபுக்கும் ஃபீஹா ஃபயந்துரு கைஃப தஅமலூன். இதனுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் உங்களை பொறுப்பாக ஆக்கியிருக்கிறான். எப்படி நீங்கள் செயல் பண்ணுறீங்கிறத பரிசீலனை செஞ்சு கொண்டிருக்கிறான். இன்ன அஹுவஃபமா அஹாஃபு அலைக்கும் மா யுஹர்ஜுல்லாஹலுக்கும் மின் ஜஹரத்தி துன்யா, அல்லா உடைய விடயத்தில் உங்களை நான் மிகவும் பயப்படுறது, அதாவது என்னுடைய உம்மத்தாகிய உங்களுக்கு நான் மிகவும் பயப்படுறது இந்த துன்யாவுடைய அலங்காரங்களைத்தான். அல்லாஹ் உங்களுக்கு வெளியாக்கக்கூடிய இந்த துன்யாவின் உடைய சில அலங்காரங்களை நான் பயப்படுறதை போல வேறு எதுக்கும் பயப்படுறது இல்லை என்று சொன்ன நேரம் கேட்டாங்க சஹாபாக்கள், வமா ஜஹரத்து துன்யா, துன்யாவுடைய அலங்காரம் என்றால் என்ன? பரக்காத்துல் அருள், பூமியின் உடைய அபிவிருத்திகள் என்கிறதையும் ரசூல்லா சொன்னாங்க. ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிரமத்தோடு மக்கள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். முழு உலகத்தினுடைய விடயங்களையும் நினைச்ச நேரத்தில் தன்னிடத்தில் வரவழைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கிறான். ஆரம்ப காலத்தில் மக்கா மதீனா போன்ற இடங்களில் கூட ரொம்ப வறுமையாக இருந்துச்சு. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பெட்ரோலை வெளியாக்கி பூமியினுடைய பரக்கத்துகளை வெளியாக்கி கொடுத்தான். இன்று இதை மாதிரி ஏராளமான விடயங்கள் இவைகள் அனைத்தும் மனிதனை அல்லாவை மறக்கடிக்க வைக்கும் என்கிறதைத்தான் இந்த இரண்டு ஆயத்துகளோடையும் சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அன்ன துன்யா முஸ்தாபத்துன் ஃபி ஜௌகிஹா, துன்யா அதனுடைய இன்பத்தில் இனிமை காணக்கூடியது. மஜிபத்துன் ஃபி மந்தரிஹா, அதனுடைய தோற்றத்தில் மனிதனை ஆச்சரியப்படுத்தக்கூடியது, மனிதனுக்கு மொஹப்பத்தை ஊட்டக்கூடியது. மனிதன் பார்க்கக்கூடிய அனைத்து விடயங்கள்லையும் அல்லாஹ்வை மறக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிவிடும். ஃபபுத்தலல்லாஹு பிஹா இபாதஹு, இவைகளை வைத்து அடியார்களை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சோதிக்கிறான். ஃபபுத்தலல்லாஹ், அல்லாஹ் இபித்திலா பண்ணுறான், சோதிக்கிறான். லியந்துர ஐயுஹும் அஹ்சனு அமலா, இவர்களில் யார் அதிகமாக நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்கிறதனை பார்க்கறதுக்காக வேண்டி. மண் அஸ்ஹத ஃபீஹா வ அத்ர கலஹா வலா சபீல லில் இபாதி இலா மாசியத்தின் மா ஜெய்யனல்லாஹ், யார் இந்த துன்யாவில் பற்றற்று அவர்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவின் பக்கம் திரும்புகின்றார்களோ அவங்களுக்கு பாவத்துக்கு உண்டான வழிகள் மிகவும் குறைவு. எனவே இந்த துன்யாவுடைய ஜீனத் அலங்காரங்கள் அவர்களை பாவத்தில் ஆழ்த்த மாட்டாது என்கிறதின் மூலமாக யார் மறதியில் இருப்பாங்களோ அவர்களுக்கு தான் இந்த துன்யாவுடைய அலங்காரங்கள் ஜீனத்தாக விளங்கும். வலிஹாதா கான் உமர் யக்கூல், இதனால் தான் ஹசரத் உமர் அலி அல்லாஹு தலான் அவங்க சொல்லுவாங்க, புகாரி ஷரீஃப்லேயும் பதிவாக்கப்பட்டிருக்குது. அல்லாஹும் லா இன்னா லா நஸ்தத்தி இல்லா அன் நஃப்ரஹ பிமா ஜெய்யந்தஹூலஹா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு எதனை அலங்காரி அலங்கார
தாயோ, நீ எதனை எங்களுக்கு அலங்காரமாக ஆக்கினாயோ அதன் மூலமாக எந்த ஆனந்தமும் எங்களுக்கு அடைய முடியாது. அதன் மூலமாக எந்த சந்தோஷமும் எங்களுக்கு அடைய முடியாது. இது ஒரு பெரிய ஈமானுடைய வார்த்தை. எங்களுக்கிட்டையும் இந்த ஈமான் தான் வரணும். யாழ்லா நீ துனியாவில் எதை நீ எங்களுக்கு அலங்கரித்து தந்திருக்கிறாயோ அதன் மூலமாக எங்களுக்கு எந்த சந்தோஷமும் அடைய முடியாது. குழந்தைகள் அல்லாஹ் ஜீனத்தாக தந்திருக்கிறான். அல்லாஹ் அதில் சந்தோஷத்தை ஏற்படுத்த இல்லைண்டா. எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அல்லாஹ் சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். அப்படி அல்லாஹ் ஏற்படுத்த இல்லை என்றால் எங்களுக்கு எப்படி அந்த பிள்ளைகளை வைத்து ஆனந்தம் அடைய முடியும்? எங்களுடைய வீடை வைத்து எப்படி எங்களுக்கு ஆனந்தம் அடைய முடியும்? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்தை வைத்தும் எங்களுக்கு எந்த சந்தோஷமும் அடையிறதுக்கு எந்த வலிமையும் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாவிச்சிக்கக்கூடிய வார்த்தையை கவனிப்போம். இன்னலா நஷ்டத்தே எங்களுக்கு முடியாது. இல்லா நஃப்ரஹ பிமா ஜெய்யந்தஹூலனா, நீ எங்களுக்கு தந்ததின் மூலமாக எங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அல்லாஹும் இன்னி அசலுக்க அன் உன்ஃபிகூஃபி ஹக்கேஹி, அதனால் யா அல்லா அந்த தந்திருக்கக்கூடிய வஸ்துகளை அது எதற்கு தகுதியோ அந்த விஷயத்தில் செலவழிக்கிறதையும் உன்னிடத்தில் கேட்குறோம். நீ எங்களுக்கு ஆனந்தத்தை அவைகளில் ஏற்படுத்தினால்தான் எங்களால் சந்தோஷம் பெற முடியும். அந்த சந்தோஷத்தில் நாங்கள் மட்டும் ஆகிவிடாமல் சுயநலம் பேணாமல் அதனை எதற்கு கடமையாக்கி இருக்கின்றதோ அந்த ஹக்கில் செலவழிக்கிறதுக்கும் உன்னிடத்தில் கேட்குறோம் என்று சொல்லி அல்லாவிடத்தில் அவங்க உதவி தேடுவாங்க. இதே தான் ஹசரத் ரசூலுல்லாவுடைய வார்த்தையின் விளக்கமும். ஃபமன் அஹதஹு பி தீபி நஃப்ஸின், யார் இந்த துனியாவை அதனுடைய வளங்களை நல்ல மனதோடு எடுப்பார்களோ பூரிக்கலஹு ஃபீஹி, அதில் அவருக்கு பறக்கச் செய்யப்படும். அதாவது எங்களுக்கு கிடைக்குது, இதன் மூடாக எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய அண்டை வீட்டானுக்கும் பங்கு இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குடும்பத்துக்கும் பங்கு இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை இது அல்லாஹ்வுடைய கடமைகளோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களுக்குரிய ஒரு பங்கு என்று சொல்லி ஒரு நல்ல மனதோடு யார் அதனை எடுப்பார்களோ பூரிக்க லஹு ஃபீஹி, ரசூல்லா சொன்னாங்க அதில் அவருக்கு பறக்க செய்யப்படும். வமன் அஹதஹு பி இஷ்ராஃபி நஃப்ஸின், தன்னைத்தானே அலங்கரித்து காண்பிக்கிறது, ஒரு ஒரு முகஸ்துதிக்கு போல வாழ்கிறதுக்கு யார் தன்னுடைய நஃப்ஸை மட்டும் அதனின் ஊடாக பசுமையாக்கி கொள்றதுக்கு, தான் மட்டும் அதன் ஊடாக போஷிக்கப்படுவதற்கு விரும்பி எடுப்பார்களோ காண கெல்லதி யாக்குழு வலாயுஷ்பம் சொன்னாங்க. அவருக்குரிய உதாரணம் சாப்பிட்டு வயிறு நிரம்பாதவரை போகிறார். சாப்பிடுகிறார் என்றாலும் வயிறு நிரம்புதில்லை. அதாவது சந்தோஷத்தை அனுபவிக்கிறார், அதனூடாக சந்தோஷம் கிடைக்குதில்லை. அதனூடாக தீங்குகளும் துன்பங்களும் தான் அதிகரித்து கொண்டே இருக்குது. அதனை பாவிக்கிறாரு என்றாலும் அல்லாஹ் அதில் ஊடாக எந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறானோ அதை பறிச்சிட்றான். இதனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய கருத்தும் அது தான் இருக்குது. யாழ்லா நீ அதில் சந்தோஷத்தை ஏற்படுத்த இல்லைண்டா, எதில் நாங்கள் சந்தோஷம் என்று நினைக்கிறோமோ அதன் ஊடாக எங்களுக்கு எந்த விதமான நலவையும் ஆனந்தத்தையும் பெற முடியாது என்கிறத சொல்லுறாங்க. துனியாவில் அதிகரித்து கொள்ளக்கூடியவங்க அதில் அவங்க போதுமை கொள்ள மாட்டாங்க. அது அவங்களுடைய முழு கவலையும் அதனை சேர்ப்பதாகவே இருக்கும். ஏன் அது லி அதமில் ஃபஹ்மி அனில்லாஹி தஆலா வ ரசூலிஹி, அவங்களுக்கு அல்லாவையும் ரசூலையும் கொண்டு உண்டான விளக்கம் இல்லை. இது தஃப்ஸீரில் நான் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். இது அனைத்தும் தஃப்ஸீரில் குர்துபியில் பதிவாக்கப்பட்டிருக்குது. ஏனெனில் இந்த துனியாவினுடைய அனைத்து ஃபித்னாக்களும் உண்டாகிருக்கிறதுக்கு அதில் எந்த விதமான சலாமத்தும் எங்களுக்கு பெற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அல்லாவையும் ரசூலையும் கொண்டுண்டான விளக்கம் எங்களுக்கு குறவு. வதாலிகலி அதமில் ஃபஹ்மி அனில்லாஹி தஆலா ரசூலிஹி ஃபைனல் ஃபித்னதமாக ஹாசிலத்தும், எப்போ அந்த விளக்கம் எங்களிடத்துல இருந்து இல்லாமல் போகுமோ அந்த நேரத்தில் ஃபித்னா உண்டாகும். வதமு சலாமா, அதில் சலாமத் ஈடேற்றம் ஒன்று இருக்க மாட்டாது. போதுமையான உணவு கொடுக்கப்பட்டு
அதில் அவர் போதும் என்ற தன்மையை வரவழைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். வக்கத் அஃப்லஹம நஸ்லம வ ருசுக கிஃபாஃபன் வ கனியாஹுல்லாஹு பிமா அத்தாஹு. அல்லாஹ் கொடுத்த வசுகளில் இருந்து அவர் போதுமையை தன்னுடைய வாழ்க்கையில் வரவழைத்துக் கொள்கிறார். இவர் தான் ஈடேற்றம் பெற்றவர். வக்கத் அஃப்லஹ வ அஸ்லம வெற்றி பெற்றவர் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். இப்னு அத்தியா ரஹமத்துல்லா அலைஹி சொல்கிறாங்க, கான அபி ரலியல்லாஹு யகூல் ஃபி கௌலிஹி அஹ்சனு அமலா. இங்கே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல்லஹா லினபுலு இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல்லஹா லினபுலுஹும் ஐயஹும் அஹ்சனு அமலா என்ற ஆயத்தில் வந்திருக்குது. இந்த அஹ்சனுல் அமலாவுக்கு இப்னு அத்தியா ரஹமத்துல்லா அலைஹி சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை அதற்கு தப்சீர் சொல்லும் பொழுது அஹ்சனுல் அமல் என்றால் என்ன, ஆஹிதும் பி ஹக்கின், அதாவது ஒரு கடமை நிறைவேற்றும் சிந்தனையோடு ஒரு துனியாவினுடைய அலங்காரங்களை எடுக்கிறது. வ இன்ஃபாக்குன் ஃபி ஹக்கின் மாலிமான், ஈமான் உடனே ஒரு கடமைக்கு செலவு செய்கிறது தான் அஹ்சனுல் அமல் என்று சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ இங்கே ஜீனத்தோடு கலந்த அஹ்சனுல் அமல் என்று கொள்ள இந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய விளக்கம் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு விளக்கம் என்று சொல்கிறார். இப்போ நாங்கள் இன்றைக்கி அஹ்சனுல் அமல் என்று சொல்லி நினைக்கிறது அன்றாட நாங்கள் செய்யக்கூடிய சில ஜிக்கர்கள் திலாவத்துகள் அமல்கள் என்று. இவங்க அஹ்சனுல் அமலுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்தை கவனிப்போம் என்றால், ஆஹிதும் பி ஹக்கில், ஒரு ஹக்கை அவங்க அதனுடைய கடமையை நிறைவேற்றும் நீயத்தில் எடுக்கிறாங்க. இன்ஃபாக்குன் ஃபி ஹக்கின் மாலிமான், அதே மாதிரி ஈமானோடு அதை செலவழிக்கும் கடமைப்பாட்டோடையும் அதனை எடுக்கிறாங்க. மேலும் வ அதா உல் ஃபராயில், ஃபர்லுகளை நிறைவேற்றது தான் அஹ்சனுல் அமல். முதலாவது சொன்னாங்க, ஒரு வஸ்துவுடைய ஹக்கை எடுத்து அதை ஈமானோட கடமைப்பாட்டில் செலவழிக்கிறது. ரெண்டாவது அஹ்சனுல் அமல் என்னும் பொழுது அதா உல் ஃபராயில், ஃபர்லுகளை அல்லாஹ் கடமை ஆக்கியவைகளை நிறைவுக்கு நிறைவேற்றது. வஜ்தினாபுல் மஹாரிம், ஹராம் ஆக்கியவைகளை தவிர்ந்து கொள்வது. மேலும் வல் இக்ஸாரு மினல் மந்தூபிலே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இடத்துல திரும்புறதுக்காக வேண்டி சில விடயங்களை அதிகமாக செய்கிறது என்று அவர்கள் ஃபர்லுகளோடு சேர்த்து நஃபுல்களையும் இணைத்திருக்கிறான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தது ஜவாமியுல் கலிம், அதாவது சின்ன சின்ன வார்த்தைகள், சொற்செறிவுள்ள சிறிய சிறிய வார்த்தைகளாக இருந்தாலும் மாபெரும் விளக்கங்களை கொடுக்கக்கூடியது. இதனால் லம்மா கால யா ரசூலுல்லா குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ் அலு அன்ஹு அஹதன் பஅதக், ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, யா ரசூலுல்லா, இஸ்லாத்தில் எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தாங்க, இதுக்கு பின்னால் நான் யாரிடத்திலையும் கேட்கக்கூடாது, அந்த நீங்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை கொண்டே போதுமாக்கி கொள்ளணும். சுபஹான். எப்படி அவர் கேட்ட கேள்வி, ஒரு விடயத்தை எனக்கு சொல்லித்தாங்க, இதுக்கு பின்னால் உங்களுக்கு பின்னால் நான் யாரிடத்துலையும் கேட்கக்கூடாது, அப்படி பூர்த்தியான ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்த ஜவாமியுல் கலீமுடைய வெளிப்பாட்டை பாருங்கள். அவங்க சொன்னாங்க, கொல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகிம், நீங்கள் சொல்லுங்க, ஆமந்து பில்லா, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டுட்டேன், அதன் பின்னால் அதில் இஸ்திகாமத்தாக இருங்க. ஈமானுடைய இஸ்திகாமத்துங்கிறது லேசான விஷயங்கள் இல்லை. இதனால் தான் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க சொல்கிறாங்க, அஹ்சனு அமலா என்கிறதுக்கு உண்டான விளக்கம், அஸ்ஸஹதுஹும் ஃபீஹா, யார் துனியாவில் பற்றட்டிக்கிறாங்களோ இவங்கள் தான் அஹ்சனுல் அமல் செய்யக்கூடியவர்கள். இது மற்றொரு முஹாஜிஸுடைய கருத்து. இமாம் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இங்கே சொன்ன அஹ்சனுல் அமல் எப்போ உண்டாகும்டா, துனியாவில் பற்றற்று வாழும் பொழுது தான் உண்டாகும். அபு ஆசிம் அல் அஸ்கலானி சொல்கிறார், அஹ்சனு அமலான்னு சொன்னால் அத்ருக்குலஹா, அந்த துனியாவை சம்பூர்ணமாக விட்டு விடுறது தான். அப்படி என்றால் துனியாவில் தான் வாழணும், என்றாலும் அவைகளுடைய மோகம் அன்பு உள்ளத்தில்
வரக்கூடாது. இப்படி உலமாக்கள், இதெல்லாம் உலமாக்களுடைய கருத்து மேல பேசினது. சுஃபியானுசர் ரஹமத்துல்லா அலைஹி, அடுத்தது அபு அத்தியா, இவங்கெல்லாம் உலமாக்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், இவைகள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிறைய அஹ்சனுல் அமல் மறு மனிதன்ட்ட உண்டாக்கக்கூடியது தான் கஸ்ருல் அமல். அஹ்சனுல் அமல் உண்டாக்கும் எது? கஸ்ருல் அமல். அமல் என்றா செயல்கள், அமல் என்றா மேலெண்ணங்கள். அமல் காசிராகிவிடுதோ, அமல் என்றா மேலெண்ணம் சுருங்கிவிடுதோ, அந்த நேரத்தில் அஹ்சனுல் அமல், ஆக சிறந்த அமல் உண்டாகிவிடும் என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த பூமியில் உள்ளவற்ற அலங்கரித்து வச்சிருக்கிறான். இன்னா ஜஅல்னா மாஅல் அர்ரி ஜீனத்தல்லஹா லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்சனு அமலா. ஒரு சோதனைக்காக வேண்டி, ஒரு இம்திஹான் இஹ்திபாருக்காக வேண்டி, யார் மிகவும் சிறந்த அமல் செய்கிறார்கள் என்கிறதனை பார்க்கிறதுக்காக வேண்டி. இதனால் மற்றவருக்கு கொடுக்கப்படாத ஒரு வஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தால், அடுத்தவருக்கு கொடுக்கப்படாத ஆடை எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தால், அடுத்தவருக்கு கொடுக்கப்படாத வீடு எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தால், அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படாத வாகனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தால், அல்லது மற்றவர்களை விடவும் அல்லாஹ் எங்களை ஆக உயர்த்தி வைத்து இருக்கிறான் என்றால், ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வரோனும் அதனை பற்றிய ஜுஹுத் பற்றத்த தன்மை, அதனை பாவித்தாலும் கூட, இது என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டாலும் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு வரணும். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு சொல்கிறாரு, ஒரு திக்ர சுபூஹுன் குத்தூசும் ரப்புனா ரப்புல் மலாய்கத்தி வர் ரூஹ் என்ற அந்த திக்ர செய்யுங்க, என்னுடைய ஆட்சியை தந்துடுறேன்னு சொல்கிறான். ஆட்சியில் காவாசி, அறவாசி, முழுவாசி எல்லாமே தந்துடுறேன்னு சொல்லுங்க. இன்னொரு பையனை சொல்லுங்க, இன்னொரு பாய் சொல்லுங்க, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இறுதியில் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, நான் வாழ்க்கை பூராவும் உங்களுக்கு ஹெதுமத் செய்கிற அடிமையாக ஆகிட்டேன். சுபான், ரப்புடைய வார்த்தையை திக்ரை கேட்கறதுல அவ்வளோக்கு இன்பம். அனைத்து துனியாவையும் அதுக்காக வேண்டி செலவழிக்க தயார். ஹசரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே கொடுத்தான், எல்லாமே கொடுத்தான். எவ்வளோ பெரிய செல்வந்தனாம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய அந்த சோதனையின் பொழுது ஷைத்தான் சாட்டப்பட்டது ஒரு சோதனை என்றாலும், அஹ்சனுல் அமலை விட்டும் அவங்க ஒதுங்க இல்லை. ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். அவன் கேட்டது, கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம்தா, இந்த மக்களை வழிக்கெடுக்கணும். இல்லா இபாதக்கல் முஹ்லசீன். அந்த இடத்துல ஷைத்தானே ஒரு எக்ஸப்ஷனலை கொண்டு வர, என்றாலும் யாரெல்லாம் இஹ்லாஸோட உன்னை நாடுகிறார்களோ அவர்களை என்னால் வழிக்கெடுக்க முடியாது என்கிறத அவனே சொன்னான். நாங்கள் எது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் ஊடாக அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால், இந்த சோதனையில் இருந்து நாங்களும் தப்பிவிடுவோம். அடுத்து 8வது ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ இன்னா லஜாயிலூன மா அலைஹா. என்னென்னெல்லாம் ஜீனத்துகள் இந்த பூமியின் மீது இருக்கின்றதோ அதனை நாங்கள் இறுதியில் எப்படி ஆக்குவோம் என்றால், சஈதன் ஜுருசா, சஈதன் ஜுருசா, பால் அடைந்த அனைத்தும் இல்லாமல் போன ஒரு வெற்று தரையாக பூமியாக நாங்கள் ஆக்குவோம். அனைத்தையும் துண்டித்து விடுவோம், நாங்கள் அதனுடைய ஜீனத்துகள் அனைத்தையும் எடுத்து விடுவோம் என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துனியாவினுடைய அலங்காரங்களினுடைய முடிவையும் எங்களுக்கு சுற்றி காட்டுகிறான். வ இன்னா, நிச்சயமாக நாங்கள் லஜாயிலூன ஆக்குவோம், மஅலைஹா, அந்த பூமியின் மீது இருக்கக்கூடியவைகளை, ஸஈதன் ஜுருஸா ஐலா நபாத்தலஹா, இவை இந்த மலைகள் மற்றும் உண்டான மறை மட்டைகள் அதற்கு பசுமை கொடுத்து ஒரு ஜீனத்தை படைத்து கொண்டிருக்குது. அதே போன்று சில ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் கூட, இயற்கைக்கு மாற்றமானவைகள் கூட அழகை படைத்தாலும், அவைகள் அனைத்தையும் நாங்கள் வலா ஷெய் ஒன்றும் இல்லாததாக, லா நபாத் எந்த தாவரமும் இல்லாததாக, மின் இமாரத்தின் வகைரிஹா, மற்றும் எந்த விதமான கட்டிடங்களும் ஆர்டிஃபிஷியலான விஷயங்களும் இல்லாததாக அதனுடைய அழகை பறித்து விடுவோம் என்றதையும் அல்லாஹ் கூறிடுகிறான்.
அது எப்போ நடக்கும்னா கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது நடக்கும். கியாமத்து நாளில் இந்த பூமி சுருண்டு அல்லாஹ்வுடைய கையில் வந்துடும். அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பில கஃபூரு ரஹீம் வமா கதருல்லாஹ ஹக்க கதிரி வல்லருள் ஜமியான் கபுலத்து. பூமி அனைத்தும் நாளை மறுமையில் கபுலத்து ஹூ அவனுடைய புடியில் தான் இருக்கு. ஃபைனல் ஆரில் தக்குன்னு முஸ்தவியத்தன்லா முஸ்தீஹா, அந்த பூமியில் எந்த விதமான ஆற்றல்களும் பெற முடியாத அளவுக்கு அல்லாஹ் அதனை ஆக்குவான். மேலும் இந்த ஜெருசா என்ற வார்த்தைக்கு அதனை அல்லாஹ் செம்பாக மாற்றுவான் என்றும் சொல்லப்பட்டது. ஒரு தஃப்சீர் சஈதன் ஜெருசா என்று சொன்னால் எந்த விதமான புட்பூண்டுகளும் பசுமையும் தாவரங்களும் இல்லாததாக ஆக்குவான். இன்னும் ஒரு கருத்து, அல்லாஹ் நொஹாஸாக நொஹாஸ் செம்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மாற்றுவான். அந்த நேரம் எந்த விதமான புட்பூண்டுகளும் முளைக்கிறதுக்கு அது தகுதியற்றதாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படி கூறிவிட்டு இந்த சூராவுக்குரிய வஜுஹு தஸ்மியா, அதாவது சூரத்துல் கஹ்ஃப் என்று இதற்கு பேர் வைக்கப்பட்டிருக்குது. அதற்குண்டான ஆயத்துக்களை தான் 9வது ஆயத்திலிருந்து சொல்ல வருகிறான். எனவே இதில் மிக பெரும் 3 சம்பவங்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபில் கூறப்படும். அதில் ஆக முக்கியம் வாய்ந்தது தான் அஸ்ஹாபுல் கஹ்ஃப். அப்போ இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகள், அந்த கஹ்ஃப் குகைவாசிகள், இவங்க துனியாவுடைய அனைத்து அலங்காரங்களையும் துறந்து அவங்க ஈமான் தான் வேணும் என்று சொல்லி அந்த குகையில் ஒதுங்கியவர்கள். கஹ்ஃப் என்கிறது குகைக்கு, ஹார் என்றாலும் குகைத்தான். ஆனால் ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. கஹ்ஃப் என்ற குகை அது மலையில் ஏற்படுத்தப்பட்ட விசாலமான குகைக்கு சொல்கிறது, விசாலமான ஓட்டைக்கு தான் கஹ்ஃப் என்றது. சிறிய வைகளுக்கு சொல்கிறது ஹார். இப்போ ஹாரே ஹிரா என்று சொன்னால் ஹைரா, அது ஒரு சிறிய குகை. ஹாரே சௌர், அது ஒரு சிறிய குகை. ஆனால் கஹ்ஃப் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய குகையாக விளக்கம் கொடுக்கப்படுது. இந்த கஹ்ஃபாசிகள் துனியாவுடைய ஜீனத்துகளை துறந்து அதனுடைய சோதனையிலிருந்து தப்பி அந்த அநியாயக்கார அரசர்களிடத்தில் இருந்து அவங்களுடைய ஈமான பறி கொடுக்காமல் பாதுகாக்கிறதுக்கு மேற்கொண்ட பயணத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுடைய ஈமானுடைய படிப்பினைகளை உலக ஜனங்களுக்கு வைக்கிறதுக்காக ஹசரத் ரசூலாவுக்கு வகியாக இறக்கி அதனுடைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறான். அப்படி இல்லாமல் இந்த குரான் வெறுமனே சம்பவங்களை சொல்லி நிரப்புறத்துக்கு அல்ல, மாற்றமாக மக்கள் அதனை வைத்து படிப்பினை பெற வேண்டும், இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க, தியாகங்களை செய்திருக்கிறாங்க, அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நெருக்கி கொள்ளுங்க என்கிறதனை காட்டுறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை அத்தாட்சிகளாக எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான்.